அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அக்டோபர் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எந்த நாளில் வருது அப்படின்னா நாளைய தினம்தான் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் நேரம். எந்த நேரத்தில் எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடன் அடைவதற்காக இந்த நாள் வந்து மிக மிக நமக்கு உபயோகமாக இருக்கும். இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா பணம் கடன் இருந்தாலும் சரி, நகை கடன் இருந்தாலும் சரி, அதை அடைவதற்காக நம்ம இருக்கிற கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் வழிபாடு செய்து எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கடன் அடையும். ஒருவேளை நீங்கள் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க. அப்படி இருப்பவர்கள்ட்ட அமௌண்ட் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே அந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் தான் நம்ம வந்து நகை அடமானத்தில் வந்து பேங்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 1000, 2000, 500 இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கட்டிட்டு வருவதனால் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனை தீரும். இல்லை இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அவ்வளோ அமௌண்ட்டெலாம் கையில் இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து ஒரு 10 ரூபாவதோ அல்லது 100 ரூபாவோ இல்லைன்னு 1 ரூபாவதோ நம்ம எடுத்து வைக்கலாம். ஒரு ஒயிட் கவரில் நீங்கள் வந்து ஒரு பிரியாணி இலையில் எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனை வந்து அதில் எழுதி வச்சுட்டு அது கூட சேர்த்து அந்த 1 ரூபாய் நாணயம் வைத்து நீங்கள் வந்து வெள்ளை கவரில் வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனை தீரும். யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேரை எழுதி வைத்துக்கொள்ளலாம், ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக்கொள்ளலாம், எழுதி வச்சு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அவங்க பேரை நினச்சி நீங்கள் வந்து சீக்கிரமாக அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து அந்த கவருக்குள்ளே அந்த 1 ரூபாய் நாணயம் பிரியாணியிலே வைத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனை தீரும். அல்லது நீங்கள் பர்ஸில் கூட வைத்துக்கொள்ளலாம். இது எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னா நாளைய தினம் காலையில் 8:00 to 10:10 வரையும் நமக்கு இந்த நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா 8:30 to 9:30 வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது நீங்கள் வந்து 8 மணிலிருந்து 10 மணியை கணக்கை வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து வைங்க. ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 8:30 போகிறவங்களாக இருந்தால் கூட 8:30 to 8:20 கூட நீங்கள் வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அல்லது நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிற ஆஃபீஸில் கூட எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம். 8 to 10 மறந்துடாதீங்க. 8:00 to 10:10 வரை காலையில் இருக்குது, இரவு கிடையாது, காலையில். இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. வழிபாடு செய்கிறவங்க வந்து வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து காலையில் 8 மணிக்கே நீங்கள் வந்து ஒரு 8:10 ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வராகி அன்னைக்கு பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் இதை வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைங்க, பிரியாணி இலையில் எடுத்து வைங்க, உங்களுக்கு நிச்சயமாக கடன் தீரும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது 100 ரூபாவோ 200 ரூபாய் எடுத்து வைத்தாலும் அந்த பணமும் உங்களுக்கு சேரும், நல்ல பணம் சேரும், சேமித்து வைக்கலாம். ஏதாவது பொருள் நகையோ ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் கூட நீங்கள் சேர்த்து வைத்து நகை 1 பவுனாவது அல்லது 1 கிராமாவது நம்ம நகை வாங்கிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கலாம். வராகி அன்னை அருளால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். எளிமையான பரிகாரம் ஒன்று நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு ஒரு கையில் எடுத்துக்கோங்க. ஒரு மிளகு அல்லது 3 மிளகு எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் தலையை 3 முறை சுற்றிட்டு அந்த உப்பை வந்து தண்ணீரில் வந்து கரைச்சிடலாம். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கடன் இருக்கோ அந்த பண வரவு எனக்கு உண்டாகணும். இப்போ 10 லட்சம் கடன் இருக்குன்னா 10 லட்சம் பணம் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் 3 முறை சுற்றிட்டு அதை வந்து தண்ணீரில் கரைச்சிருங்க. அல்லது கால்படாத இடத்துல அந்த கல்லுப்பை வந்து போட்டுருங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் மைத்ரேய முகூர்த்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. முடிந்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடன் பிரச்சனை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும். ஒரே அடியாக ஒரே மாதம் மைத்ரேய முகூர்த்தத்திலே நம்ம குறைஞ்சிடணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பிரியாணி இலையை வந்து நம்ம எரித்து கொள்வதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. இந்த பிரியாணி இலையை எடுத்து கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் வந்து விளக்கில் வந்து எரிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை தீரும். அதனால் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதாச்சும் லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.